TNPSC தமிழ் பிரசின் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி 3 பார்க்க போறோம். விவசாயிகள் கடன் தள்ளுபடி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் அந்த அரசு வந்து விவசாயிகள் வாங்கிய கடனை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவில் விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அந்த மாநிலத்தை ஆளும் முதல்வர் யார் அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ். ஸோ இந்த தேவேந்திர பட்னாவிஸ் வந்து விவசாயிகள் வாங்கிய கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. பிசிசிஐ நிர்வாக குழுவிலிருந்து விலகுகிறார் விக்ரம் லிமாயே. ஸோ பிசிசிஓட நிர்வாக குழுவில் இருந்து விக்ரம் லிமாயே அப்படிங்கிறவர் வந்து விலகியிருக்காரு. ஸோ இவர் வந்து நிர்வாக குழு சிஏஓ உறுப்பினர் பதவியிலிருந்து ஐடிஎஃப்சி நிர்வாக இயக்குநரான விக்ரம் லிமாயே வந்து விலகியிருக்காரு. ஸோ ஐடிஎஃப்சி நிர்வாக இயக்குனர் தான் இந்த விக்ரம் லிமாயே. ஸோ இது தொடர்பாக சிஏஓ தலைவரும் முன்னாள் சிஏஜியுமான வினோத் ராய் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஜூலை 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வந்து தொடங்குகிறது, அதுவரை விக்ரம் லிமாயே வந்து சிஏஓ உறுப்பினராக வந்து இருப்பார். ஸோ ஜூலை 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தொடங்கியதற்கப்புறம் அவர் வந்து அவரோட ராஜினாமா லெட்டரை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு வினோத் ராய். நாட்டின் முதல் புல்லட் ரயில். ஸோ நாட்டில் வந்து புல்லட் ரயில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க முதல் முறையாக மும்பை டு அகமதாபாத். ஸோ இதற்கு இடையில் எட்டப்பட்ட புல்லட் ரயில் வந்து பல்வேறு நவீன வசதிகளை வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரயில்வே துறை அமைச்சகம் வந்து தெரிவித்திருக்கிறது. ஸோ மும்பை டு அகமதாபாத் இடையே உள்ள 508 கிலோமீட்டர் தொலைவை வந்து 2 மணி நேரம் 7 நிமிடங்களில் இந்த ரயில் வந்து கடக்கின்றது. ஸோ 508 கிலோமீட்டர் இதை வந்து 2 மணி நேரம் 7 நிமிடங்களில் கடக்கின்றது இந்த புல்லட் ரயில். ஸோ முதல் முதலாக நாட்டில் வந்து மும்பை டு அகமதாபாத்துக்கு இடையில தான் புல்லட் ரயிலானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு ஓப்பன் நாடல். ஸோ பிரெஞ்சு ஓப்பனில் வந்து நாடல் வந்து பட்டத்தினை தட்டி சென்றிருக்காரு. இதன் மூலமாக அவர் வந்து 10வது பட்டத்தினை வந்து பிரெஞ்சில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ பிரெஞ்சு ஓப்பனில் 10வது பட்டம், இதுவரை அவர் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 15வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வந்து இது. ஸோ முதல் முதலாக 10வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் அப்படிங்கிற ஒரு வரலாறையும் படைத்திருக்கிறார் இந்த ரஃபேல் நாடல். ஸோ இவர் வந்து களிமண் தரையில் வந்து இவர் தான் கிங் மேக்கர். புல்வெளி தரையில் வந்து ரோஜர் ஃபெடரர் வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தார். ஸோ களிமண் தரையில் வந்து மிக சிறந்த ஆட்டக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் துறையில் ரஃபேல் நாடல். ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் வந்து நாடல் சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்காவை வந்து தோற்கடித்திருக்காரு. செட் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-2, 6-3, 6-1 அப்படிங்கிற செட் கணக்கில் வாவ்ரிங்காவை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஹீனா சித்து அண்ட் ஜித்துராய் இவங்க இந்த ஜோடிகளுக்கு வந்து தங்கப்பதக்கம் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ ஹீனா சித்து அண்ட் ஜித்துராய் இந்த ஜோடி வந்து தங்கப்பதக்கனை தட்டி சென்றிருக்கிறாங்க துப்பாக்கி சுடுதலில். ஸோ உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் அஜர்பைஜான் நாட்டின் கபாலா நகரில் வந்து ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது நடைபெற்று வருகிறது. ஸோ ISSF இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் வந்து இந்தியாவின் ஹீனா சித்து அண்ட் ஜித்துராய் ஜோடி வந்து தங்கப்பதக்கத்தினை தட்டி சென்றிருக்காங்க. இந்த அஜர்பைஜான் நாட்டில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா, முதன் முதலாக சிக்கிமுக்கு கல்லை வச்சு தீயை வந்து கண்டுபிடித்தாங்க பழங்கால மனிதர்கள். ஸோ இந்த சிக்கிமுக்கு கல்லை வந்து முதன் முதலாக நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து இந்த அஜர்பைஜான். இஆதாரை ரயிலில் அடையாள அட்டையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஸோ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்படும் இஆதாரை ரயிலில் அடையாள அட்டையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்பாக வந்து நம்ம வந்து பான் கார்டு, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அட்டை உள்ளிட்ட 10 ஆவணங்கள் வந்து ரயிலில் வந்து பயன்படுத்தலாம்னு இருந்தது. பட் ஆனால் இஆதாரை, ஸோ நெட்லேருந்து நீங்கள் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இஆதாரை அடையாள அட்டையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ரயில்வே துறை வந்து தெரிவிச்சிருக்கிறது. 27-28 நாட்களில் சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸோ எதற்கான சான்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் தேர்வு. ஸோ இந்த தேர்வு வந்து 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வருகிற June 27 மற்றும் 28ஆம் நாளன்று நடைபெறுகிறது. ஆசியாவின் சிறந்த நிறுவனங்கள் எஸ்சிஎல் அண்ட் டிசிஎஸ். ஸோ ஆசியாவின் சிறந்த நிறுவனங்கள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 300 நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த எச்சிஎல் அண்ட் ஜிஎன்டர் என்டர்டெயின்மெண்ட், டிசிஎஸ் ஆகிய நிறுவனங்கள் வந்து 2, 3, 4 ஆகிய இடங்களில் வந்து பிடித்திருக்கிறது. ஸோ தைவானைச் சேர்ந்த லார்கன் பிரிஷியன் நிறுவனம் இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது. ஸோ தைவானைச் சேர்ந்த லார்கன் பிரிஷியன் ஃபஸ்ட் இடத்துலையும் 2வது இடத்துல எஸ்சிஎல் நிறுவனமும் இருக்கிறது. இன்ஃபோசிஸ் வந்து 15வது இடத்தினை வந்து தட்டி சென்றிருக்கிறது.
வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்படுகிறது அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ ஆதார் கார்டை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. ஆதார் கார்டை இணைக்காத வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து தெரிவித்திருக்கிறது. ஆதார் கார்டை ஏன் இணைக்கணும் அப்படிங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆதார் கார்டு வந்து நம்மளோட கைரேகை அண்ட் கண் விழியோட உருவமைப்பு, இதை வந்து எடுத்து தான் ஆதார் கார்டை வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக போலி வங்கி கணக்கில் வந்து திறக்கப்பட முடியாது அப்படிங்கிற ரீசன்னால ஆதார் கார்டை வந்து நீங்கள் வங்கி கணக்கில் இணைச்சாக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இணைக்காத வங்கி கணக்கில் வந்து முடக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ரொனால்டோவை விஞ்சிய சுனில் சேத்ரி. ஸோ இந்த சுனில் சேத்ரி வந்து இந்தியாவின் கால்பந்து விளையாட்டு வீரர். இவர் வந்து இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து மிஞ்சி இருக்கிறது. ஸோ இவரோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆட்டத்தில் வந்து இவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.57. அதே நேரத்தில் ரொனால்டோவோட கோல் விகிதம்னு பார்த்தீங்கன்னா 0.52 அண்ட் மெஸ்ஸிக்கு பார்த்தோன்னா 0.49. இதன் அடிப்படையில் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி இவங்களை மிஞ்சி சுனில் சேத்ரியானவர் ஸ்ட்ரைக் ரேட்டில் முதல் இடத்துல இருக்கார். இவர் வந்து கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து ஃபஸ்ட் யார் இருக்கான்னா ரொனால்டோ. இவர் வந்து 4வது இடத்துல இருக்கிறார் இந்த சுனில் சேத்ரி. பேட்மிண்டன் சாம்பியன் ஸ்ரீகாந்த். ஸோ பேட்மிண்டன் இந்தோனேஷியா ஓப்பனில் நடந்த பேட்மிண்டனில் வந்து சாம்பியன் பட்டத்தினை தட்டி சென்றிருக்கிறார் ஸ்ரீகாந்த். இவருக்கு வந்து இந்திய பேட்மிண்டன் சங்கம் வந்து 500,000 பரிசு தொகையினை வழங்கியிருக்கிறது. ஸோ இந்தோனேஷியா ஓப்பனில் வந்து பேட்மிண்டன் விளையாட்டில் வந்து பதக்கத்தை தட்டி சென்றிருக்கிறார் இந்தியாவின் ஸ்ரீகாந்த். சாம்பியன்ஸ் டிராபி வென்றது பாகிஸ்தான். ஸோ சாம்பியன்ஸ் டிராபி மேட்ச் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த விளையாட்டில் ஃபைனலில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடியது. இதில் இந்தியாவை 180 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பாகிஸ்தான் அணி வீழ்த்தியது. இந்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராபி வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வென்றது இந்தியா. ஸோ சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா தோத்தாலுமே பாகிஸ்தானை வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கியில். ஸோ உலக ஹாக்கி லீக் அரையிறுதி. ஸோ உலக ஹாக்கி போட்டியில் வந்து அரையிறுதிக்கான லீக் போட்டியில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மேட்ச் நடந்தது. இதில் இந்தியா 7-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து பாகிஸ்தானை வீழ்த்தியது. பாகிஸ்தான் இதில் வந்து கண்டினியூஸாக 3 கேம் விளையாடி தோற்றதுனால வெளியேறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த லீக் அரையிறுதியில் வெற்றி பெற்று அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். ஸோ பிஜேபி வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறவர். ஸோ இந்த ராம்நாத் கோவிந்த் வந்து ஒரு தலித். ஸோ பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பீகார் மாநில ஆளுநர் ராம்நாத் கோவிந்த். இவருக்கு வந்து வயது 71. இவர் வந்து தற்போது பீகார் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறார். ஸோ இவர் தான் குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பிஜேபி அறிவித்திருக்காங்க. ஐசிசி கனவு அணியின் கேப்டன் சர்ப்ரஸ். ஸோ சாம்பியன்ஸ் டிராபி வின்னிங்கோட கேப்டன். ஸோ பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சர்ப்ரஸ் தான் ஐசிசி கனவு அணியின் கேப்டன் என ஐசிசி வந்து தெரிவித்திருக்கிறது. சீனா முதலிடம். எதில் சீனா முதலிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்கள். ஸோ வேர்ல்டுலேயே அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட் இடத்துல இருக்குது சீனா. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா சன்வே தாய்குலைட் மற்றும் தியான்ஹோ 2. ஸோ சன்வே தாய்குலைட் மற்றும் தியான்ஹோ 2 இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு முதலிடத்தினை கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து நொடிக்கு 9,300 கோடி கணக்கீடுகளை வந்து செய்யக்கூடியது. ஸோ நொடிக்கு 9,300 கோடி கணக்கீடுகளை வந்து செய்யக்கூடியது இந்த தன்வேகவ் 2 அப்படிங்கிற கணினிகள். ஸோ சீனா வந்து முதலிடத்தில் இருக்கிறது அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்களில். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரெஸ் சேனலில் நம்ம ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி 3 பார்த்தோம். இதை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.